இந்த வீடியோவை இணைந்து வழங்குவது பிரைவ் மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட் இன் மயிலாப்பூர். வசந்த் ஒரு படத்துல ஜிஎஸ் லாஸ்ட் ஒரு 5 நிமிஷம் பேசின வசனத்துக்கு ஒட்டுமொத்த இந்தியாவே அதிர்ச்சி. அந்த விஷயத்துல மெடிசனுக்கு 12% பல தாய்மார்களோட தாலி இருக்கிற சாராயத்துக்கு ஜிஎஸ்டி. எங்கள் ஊரில் இருக்கிற பெரியவங்க எல்லாம் பிடிக்க எம்ஜிஆர். அதுக்கப்புறம் எங்கள் மாரி ஆளுங்களுக்கு இப்போ சுரானிட்டு ஒரு படம் பண்ணதால எல்லாருக்குமே இப்போ பிடிக்குது. அதில்ன்றதால மேலே கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு கைச்ச தளபதினு சொல்றதை விட என் கூட பிறந்த அண்ணன்னு சொல்றதை நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ணனே நீங்கள் என்ன கூப்பிட்டா உங்களுக்கு எனக்கு ஒரே அம்மா தானே. தமிழ் இப்போ ஏதாவது ஒரு சம்பவம் வந்துச்சுங்களேன், தளபதி படத்தை மீன்ஸ் போடுறாங்க, இந்த படத்தில் இவர் இது பண்ணார் அப்படிங்கிற அளவுக்கு நீ கொண்டு வந்தார் எங்கள் தளபதி. அதுவே ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. உங்க பசிக்கு பிச்சை கேட்கல சார், விவசாயத்துக்கு தண்ணி கேட்கறாங்க. முன்னாடி அவ்வளோ டிராஃபிக்ல இருக்குது, பின்னாடி அவ்வளோ பேர் இருக்காங்க. டக்குன்னு காரு கிளாஸ் வந்து அப்படியே ஸ்லோவாக இறங்குது. சரி இறங்கும் போது என்ன கிளாஸ் இறங்குது சொல்லிட்டு பார்த்தா தளபதி டக்குன்னு கையெட்டிட்டு இப்படி கை காமிச்சு இப்படி தலையெட்டி பார்த்தேன்னா பண்றதுக்கே தெரியும் அந்த டைம்ல முடியாது. கூப்பிடுனாரு எல்லாருமே அந்த பதா போஸ்டர் ஓட்டிட்டு வந்தாங்க. நைட்ல கம்மு பசங்க எல்லாம் உண்மையிலே சொல்றாங்க, எந்த தலைவனா அந்த மாதிரி வந்து நைட்ல நிப்பாட்டி கொண்டு கூப்பிடுவாங்க சாத்தியமே கிடையாது. என்ன பொறுத்த வரையும் சொன்னா புரியாது, சொல்லுக்குள்ள அடங்காது, நீங்கள் மேல வச்ச பாசம். காரில் தான் போகல, கூட்டத்தை தான் கூட்டல, சிம்பிளாக வந்தாரையா ரசிகரோட பைக்கில் உட்காந்தாரு, தரையில கலக்கிறாரு திரையில, ஒருத்தங்கூட இந்த மாதிரி நல்லதை தான் பண்ணல. எனக்கும் என் ரசிகர்களுக்கும் மற்றவங்களை வாழ வச்சு அழகு பார்க்கறதுக்கு என்ன நண்பா.